சொல்லுங்க மிஸ்டர் செல்வம், உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நீங்க இங்க இருக்கீங்க. ஏத்திட்டியா? ஏன் உங்களுக்கு செலவுக்கு பணம் எதுவுமே தேவையில்லையா? தேவைப்படாத. அப்ப சாப்பாடுலாம் ஹோட்டல் கடையில் சாப்பிட்றதுக்கு பைசா வேணும்ல? ஆ, இப்போ எவ்வளோ பைசா வச்சிருக்கிய? ஆ, இப்போ இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறிய, என்ன வேலை பார்க்குறிய அதை சொல்லுங்க. அப்போ சாப்பாடு சாப்பாடு பசிக்குமில்ல? பசிக்காதா? ஏன் சொல்லுங்க, ஏன் பசிக்காது? எல்லாருக்குமே பசிக்குமே. ஒரு நேரம் பட்டினி பசிக்காது. இப்ப நீங்க என்னதான் வேலை பாக்குறிய? ஒரு வேலையும் இல்லை பாப்பேன். எனக்கு பாட்டல் ஒன்று. ஓ, இந்த பாட்டில் மட்டும்தான் பிறக்குறீங்க? பாட்டில் பிறக்கி இடைக்கு போடுறது இந்த பீர் பாட்டில். இதுவரை பிறக்கி எவ்வளோ பைசா வச்சுருக்கிய? சும்மா பொய் சொல்லக்கூடாது. இப்போ இந்த பெட்டியெலாம் என்ன இவ்வளோ கட்டியிருக்கேன்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ரேடியோலாம் வச்சுருப்பீல்ல, எல்லாம் போச்சு. இப்போ என்ன வச்சுருக்கீங்க? புல் டூத்தா? ஏதாவது பாட்டு போட்டு காட்டுங்க. எங்கேயாவது போய் ஒரு ஏதாவது வேலையை பார்த்துட்டு அப்படியே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் அப்படி இருந்து கஷ்டப்படுறிய? அதுவும் இந்த பில்டிங் வேற இடிஞ்சு போயிருக்கு. அதுவும் சேஃபே இல்லை. ஒரு இதில் சேஃபே கிடையாது. ஒரு மழையோ இல்லை காற்றோ அடித்தா ஃபுல்லாக இடிஞ்சிடும். இதுக்குள்ளே இருக்கீங்களே, இது சேஃப் கிடையாது. ஆ, இதில் எத்தனை வருஷமாக இருக்கீ? அதைத்தான் கேட்குறேன். உடனே 7 வருஷம் அடிச்சு விடுறீங்களே. 50 இங்கே தான் இருக்கீல? 50 வருஷமா? இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை? வயசு 60 வயசா? எந்த வருஷம் பிறந்தீ? அப்போ எப்படி 60 வயசு இருக்கும்? ஓ, ஆண்டே கிடையாது. அப்போ உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊர்? கள்ளிக்குடியா? அப்புறம் இங்கே எப்படி வந்தீ? சூப்பர் சட்டையா இருக்கே. எங்க அம்மத்தா போட்டு அம்மத்தா கொடுத்ததா? துணி எடுத்து நீங்களாவே தச்சுக்கிறத கடையில எடுத்து? அதானே ரொம்ப மாடலா இருக்கே ஷர்ட்டு. அதான் பாக்கு தெரியுது. வேற பொங்கல்னா எப்படி போச்சு? உனக்கு எதுவும் உதவி வேணுமா? உனக்கு என்ன வேணும்? ஒரு நாள் கூட யோசிச்சு பார்க்கலையா நம்ம என்ன செய்வோம், எப்படி இருப்போம் அப்படின்னு? ஒரு நாவுக்கெல்லாம் பயந்து வாழ்றது கூட இப்போ வாழணும்னு தேவையே கிடையாது. கொரோனா இல்லை, ஒரு நாளாவது பயந்து வாழணும்னு தேவையே கிடையாது. நெஞ்சில துணு இருந்தா பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். இப்போ ரொம்ப பேர் எல்லாம் காசு காசு காசுன்னு அலையுது. உனக்கு உங்களுக்கு அந்த காசு எதுவுமே வேணாம். காசு நினைப்பே நமக்கு வராது. அதான் ஏன்
எப்படி? ஏன்னா எனக்கு எங்காவது ஆண்டவன் படி அழைப்பாயா? அப்போ எல்லாரும் அப்படி போயிட்டா அப்ப எல்லாருக்கும் ஆண்டவன் படி அழைப்பானா? அதான் ஆண்டவன் படி அழந்துட்டு இருக்கேன். வார ஆளு போற ஆளு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போ. உங்களே தேடி வரும் காசு என்னையே வரும். உனக்கு 60 வயசு ஆனாலும் நல்ல தெம்பு இருக்கு, ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொஞ்சம் சம்பாரிச்சு நல்லா சொந்தமா வீடு கட்டி இருக்கும். ஒரு இடத்துல வீட்டிலே போய் இருந்தாலும் சம்பளம் கொடுத்தாதான் இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்குந்தா என்னது, நாலு சாக்கு பாட்டில் போ பிறக்கணும்னா முடிஞ்சு போச்சு. ஆ, 100 ரூபா சேர்த்துச்சு. 100 ரூபா சேர்த்துருச்சு. அரிசிலாம் இருக்கு எங்களுக்கு வீட்டு வரீங்க? நான் சும்மா இந்த வயலை அடிச்சுட்டு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை சொல்லு. ஒரு ஹெல்ப் வேணாம்ப்பா, நல்ல ஹெல்ப் வேணாம். இல்லை இப்போ கையில் கீழே எது கொண்டு வந்தீங்களா? அதெல்லாம் அந்த காலம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். எனக்கு தான் ஓகே. செண்டு பாடல் இருக்கா? இதெல்லாம் உனக்கு ஓகே அப்படின்னு ஜாமானு. சரி ஓகே, அவ்வளோதானே. வேற வேற ஒண்ணுமே. செண்டு எதுக்கு, எங்கே போட்டு அடிச்சுட்டு போறீங்க நீங்க செண்டு? எலி வெட்டிடுது. ஓ, எலிக்கு செண்டு கேக்குதா? செல்வம் இது ரொம்ப ஓவரா இல்லையா? எலிக்கு செண்டு இல்ல, துணிமணியில போட்டு போடுறோம். அதுக்கு அண்டூருண்ட போதுமே. சரி, அண்டூருண்ட செண்ட விட அண்டூருண்ட இருக்கு பாரு. இப்ப செண்டு எதுக்கு, மனத்துக்காக நீங்க கேக்குறீங்களா இல்ல எலிக்காக கேக்குறீங்களா? தேவைப்படும் ஏதாவது ஒண்ணுக்குதான் தேவைப்படும். எதுங்க போச்சு எதுங்கிட்ட